வெல்கம் டு லவ்வித் பாபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே டேஸ்டான முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளியை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு இதை நான் தட்டி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். சால்ட்டும் பேப்பரும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். வடித்த சாதம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் கடுகு உளுந்த பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா வதக்கிடலாம். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். ஸோ தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். ஸோ இதையும் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒன்று சேர வந்திருக்கு பாருங்கள். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டதுக்கப்புறமா 3 முட்டை நான் உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ சில பேர் வந்து முட்டை வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பொடிமாஸ் மாதிரி பண்ணி சாதத்தை வந்து கிளறிடுவாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. சாதமும் முட்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நல்லா தூளாக வந்து பொடிமாஸ் மாதிரி பண்ண போகிறோம். உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து வேகும். இப்போது இது வந்து நல்லா வந்து பொடிமாஸ் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து அதை பொடிமாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டும் வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நான் பாருங்கள் இப்போது இது கூட ரைஸ் சேர்க்குறேன். முட்டை வந்து பெருசு பெருசாக எங்கேயும் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு நான் வந்து பொடிமாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பொடிமாஸ் மாதிரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடும் முட்டையும் ஈக்குவலாக வந்து கலந்துருக்கும். இது கூட டேஸ்ட்டுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.